ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதேப்போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு விரோதமாக இன்னைக்கு பல பிரச்சனைகள் எழும்பிட்டுருக்கலாம். நான் பிரச்சனைக்கு போவே இல்லைங்க, ஆனால் என்னை தேடி பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு பல பேர் நம்மக்கிட்ட சொல்கிறத நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நான் பிரச்சனையை தேடி போவே இல்லைங்க, தானாக என்னை தேடி பிரச்சனை வருது, நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலைங்க, ஆனால் நான் சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் பல விதங்களில் பிரச்சனைகள் உருவாகிறத நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். கண்டிப்பாக நிறையா பேர் அந்த மாதிரி வந்து லைஃப்பில் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதம் உருவாயிருந்தாலும் அது கண்டிப்பாக வாய்க்காமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் நமக்கு சொல்லுது. வேதாகமத்தில் தாவீது அப்படின்ற ஒரு மனுஷர் இருக்காரு, அவருக்கு விரோதமாக கோலியாத்துன்ற ஒரு மனுஷர் எழும்பியிருக்காரு. அந்த கோலியாத் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட் அண்ட் வெயிட்டாக, ரொம்ப உயரமாக, ரொம்ப ஆயுதத்தோடு தாவீதுக்கு விரோதமாக அந்த இடத்துல எழும்பியிருக்காரு. தாவீதுக்கிட்ட எதுவுமே இல்லை, ஒரு சின்ன தடி மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. ரெண்டு பேர் இப்போ போர் செய்ய போகிறாங்க. அப்போது அந்த கோலியாத்துன்ற மனுஷர் வந்து ரொம்ப பெரியவராக இருக்கார், ரொம்ப பலசாலியாகவும் இருக்கார். அவரை பார்த்தோன்னே தெரியுது இவர் பயங்கரமான வீரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த தாவீதை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் தெரியல, ஒரு வீரர் மாதிரி அப்படின்னு தெரில, ஆனால் ஒரு அழகான வாலிபன். இவர் ஆனால் சண்டை போகிறதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவர் அப்படின்ற மாதிரி தான் அவரை பார்க்குறதுக்கு அவரோட தோற்றம் அந்த மாதிரி இருக்கலாம். அப்படி தான் பைபிள் சொல்லுது. 1 Samuel 17 தாவீதையும் கோலியாத்தையும் குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரலாம். அப்போது இந்த தாவீதுன்ற மனுஷர் வந்து ரொம்ப ஒரு சிவந்த மேனியாக, ரொம்ப அழகுள்ளவராக இருக்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட நிற்கும் போது முதல்ல என்ன பண்ணுறாரு, அந்த கோலியாத்துன்றவர் தாவீதை பார்த்து சண்டை போகிறதுக்கு தானாக பேச ஆரம்பிக்கிறாரு. 1 Samuel 17:41 பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்டி வந்தான், பரிசியை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமான ரூபமான சிவந்த மேனியுமாய் இருந்தபடியால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட என்னிடத்தில் வர, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். முதல்ல அவர் தாவீதை பார்த்து சபிக்க ஆரம்பிக்கிறாரு, என்னப்பா தடியோடு வந்திருக்கிற, என்னை விரட்ட போறியா, என்னை பார்த்து என்ன நாயின்னு நினச்சிட்டியா, ஒரு தடியோடு வந்திருக்கிற, நான் ஒரு யுத்தத்துக்கு வந்திருக்கிறேன், ஈட்டியோட கத்தியோடலாம் வந்திருக்கிறேன், நீ என்ன தடி எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு அந்த கோலியா தாவீதை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அந்த தாவீது என்ன சொல்கிறாருன்னா, நீ இவ்வளோ நேரம் வந்து என்னை சபிச்ச சரி விட்டுரு, ஆனால் இவ்வளோ நேரம் வந்து நீ யாரை சபிச்சன்னா, 1 Samuel 17:45 நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரை நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் வந்து ஈட்டியை நம்பியோ பட்டயத்தை நம்பியோ சரீர பலத்தை நம்பியோ உன்னோட நான் போருக்கு வரலை, தேவனை நம்பி நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். நீ இவ்வளோ நேரம் என்னை அவமானப்படுத்தினல்ல உன் வார்த்தையின் மூலமாக, என்னை நிந்திச்சல்ல உன் வார்த்தையின் மூலமாக, நீ நிந்திச்ச அதே இஸ்ரவேலிலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்துல வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கர்த்தரின் நாமத்தினால நான் உன்னிடத்துல வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பயங்கர போராட்டத்தை பார்த்து, பிரச்சனை இருக்கிற அந்த பலத்தை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம், பிரச்சனை ரொம்ப பலமாக இருக்குது, பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்மளால் நீ இந்த பிரச்சனையை ஒன்றுமே பண்ண முடியாது, என்ன பண்ணிடலாம், அந்த பிரச்சனைக்கு நம்ம அடிபணிஞ்சு போயிடலான்ட்டு நம்ம நினைக்கிறோம். இல்லைன்னா
அந்த பிரச்சனை பார்த்து பயந்து ஓடிட்டணும். அந்த பிரச்சனை முன்னாடியே நான் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடிடும். இல்லைனா அந்த பிரச்சனையே ஜெயிச்சுட்டு போகுது, நான் ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான காரியங்களில் நம்ம யோசிக்கிறது உண்டு. ஆனால் இந்த இடத்துல தாவீது ஒரு முக்கியமான காரியத்தை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நின்று நான் வணங்குற தேவன் யாருன்றத அந்த இடத்துல பேசுகிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதீங்க, உங்களோட தேவன் இருக்கிறாரு, உங்களோட கர்த்தர் இருக்கிறாரு, உங்களோட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் உங்களோட இருக்கிறாரு. ஏன்னா அன்றைக்கு தாவீதோடு கூட இருந்த தேவன் அவர் உங்களோடையும் கூட இருக்கிறாரு. தாவீதுக்கு தெரியும், நீ எவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கலாம், ஆனால் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற, நான் வணங்குற என் தேவன் அவர் மிகவும் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் உன் கூட போர் செய்வேன், நிச்சயமாக ஜெயம் அது எனக்கு தான் வரும்னு சொல்லிட்டு அடுத்து தொடர்ந்து வர்ற வசனத்தில் தாவீது ரொம்ப தைரியமாக பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வர்ற பிரச்சனையை பார்த்து நம்ம ஒடுங்கிடக்கூடாது. நம்ம பிரச்சனை எப்படியாவது போயிட்டும், இல்லைனா பிரச்சனை நம்மளை ஒடுக்கிடுமோன்னு சொல்லிட்டு நம்ம வாயை அடக்கியிருந்துருவோம், அப்போ பிரச்சனை வந்து அமைதியாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. பிரச்சனையை பார்த்து பேசணும். பிரச்சனையை பார்த்து பேசணுன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, யாராவது உங்களை ஏதாவது வீண் பொழி சொல்லுவாங்க அந்த நேரத்தில், ஏய் என்னை பார்த்து நீ எப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு பிரச்சனையை பார்த்து பேச சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போய் சண்டைலாம் போடக்கூடாது. பிரச்சனையை பார்த்து பேசணுன்னா என்ன பண்ணணும்னா, அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்போ வர்ற இப்போ நிற்கிற பிரச்சனை, என் வாழ்க்கையில் சந்திக்கிற இந்த பிரச்சனை என்னை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா தேவன் என்னோடு இருக்கிறார். இப்போ என் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைக்கு நான் யுத்தம் பண்ண போகிறதில்ல, நான் பேச போகிறதில்ல, தேவனே எனக்காக யுத்தம் பண்ணுவார். என்னை யார் யாரெல்லாம் கேவலமாக இழிவாக பேசினாங்களோ அவங்க முன்னாடி தேவன் என் தலையை உயர்த்துவார். ஏன்னா தேவன் பெரியவர், எனக்குள்ளாக இருக்கிற தேவன் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது, உங்கள் வாயை திறந்து நீங்கள் அந்த வார்த்தையை அறிக்கையிடும்போது, எப்படி தாவீது அந்த இடத்துல நின்று கோலியாத்துன்ற அந்த பிரச்சனைக்கு முன்னாடி நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாரோ, அதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கிற பிரச்சனைக்கு முன்னாடி நின்று பிரச்சனையை பார்த்து நம்ம சொல்லணும், என் தேவன் பெரியவர், இந்த பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை, இந்த பிரச்சனைலாம் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் சும்மா இருக்க போகிறேன், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னு சொல்லி நீங்கள் அறிக்கை எடுங்க, வாழ்க்கையில் மாற்றத்தை பார்ப்பீங்க. அடுத்து தாவீது என்ன பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக தேவன் எனக்காக யுத்தம் பண்ண போகிறாரு, நீங்கள் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கிறோம், வீரர்களாக இருக்கலாம், உங்களை அவர் கண்டிப்பாக என்கிட்ட ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 1 Samuel 17:47 செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, 47:2 பார்த்தீங்கன்னா, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். இப்போ நான் உங்ககிட்ட சண்டை போட போகிறேன், நான் சண்டை போட போகிறதில்ல, தேவன் எனக்காக யுத்தம் பண்ண போகிறாரு, அவர் கண்டிப்பாக உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு சில காரியம் இதே மாதிரி நடக்கலாம். நமக்கு விரோதமாக எழும்பலாம், நமக்கு விரோதமாக பேசலாம், ஒரு கூட்ட ஜனமே நமக்கு விரோதமாக எழும்பி நம்ம செய்யாத தப்பை செஞ்சேன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, நீ தான் பண்ண அப்படின்ற மாதிரி பிசாசு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிடுவான் நம்ம லைஃப்பில். நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கவே மாட்டோம், உன்னை அந்த இடத்துல தான் நான் பார்த்தனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு காரியத்தை நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம், இல்லை நீ சொன்ன இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே சேர்ந்து கூட நம்மளை நீ பண்ணின பண்ணாத விஷயத்த பண்ணணும், செய்யாத விஷயத்த செஞ்சேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் எழும்பி உங்களை குறை சொல்கிறாங்களோ, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்களோ, அவங்க எல்லாரையும் தேவன் உங்கள் பட்சத்தில் கண்டிப்பாக கொண்டு வருவார். அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். யார் யாரெல்லாம் உங்களை குறை சொன்னாங்களோ
அவங்கள ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க போகிறாரு. அதனால் மகிழ்ச்சியாக இருங்க. எல்லா கவலைகளையும் அவர் மேலே வைத்துடுங்க. ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு. யாராவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யாத விஷயத்தை நம்மளை செஞ்சேன்னு சொன்னோன்னா உள்ளம் அப்படியே உடஞ்சிரும். ஒரு சிலருக்குலாம், ஒரு சிலருக்குன்னு இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். உள்ளம் ரொம்ப உடஞ்சிரும். சரியாக பேச மாட்டாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக தூங்க மாட்டாங்க. நான் செய்யாத காரியத்தை இவங்க செஞ்சேன்னு சொல்லிட்டாங்கங்க, நான் பண்ணாத காரியத்தை அவங்க பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னு. ஆனால் யாராவது உங்களை அப்படி சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க, அத்தர் கண்டிப்பாக அவங்கள உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பாரு. அவங்க உங்கள் பட்சத்தில் அவங்க தானாக தேடி வருவாங்க. தாவீதோட வாழ்க்கையில் அடுத்து நம்ம பார்த்தோன்னா, அந்த கோலியாத்துன்ற மனுஷருக்கு நேராக போகிறாரு. தாவீதும் கோலியாத்தும் ரெண்டு பேரும் ரொம்ப கிட்ட கிட்ட நெருங்கி வந்துட்டுருக்காங்க. யாராவது ஒரு ஆள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற சூழ்நிலையில் கோலியாத் என்ன பண்ணுறாரு, அந்த தாவீதுக்கு நேராக அந்த அவர் வச்சிருக்கிற பட்டயம் ஈட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தாவீதுக்கு நேராக ஓடி வராரு. தாவீது என்ன பண்ணுறாரு, கர்த்தர் மேலே இருக்க விசுவாசத்துலேயும் நம்பிக்கையிலையும் அந்த கோலியாத்தை நோக்கி ஓடி வராரு. ஓடி வரும்போது ஒரு காரியத்தை பண்ணுறாரு, அவர் பைக்குள்ள ஒரு அஞ்சு கல் வச்சிருந்திருக்காரு கூழாங்கல்ல. அந்த கல் எடுத்து கவனில் சுற்றி நெத்தியில் ஓங்கி அந்த கோலியத்தை பார்த்து அடிக்கிறாரு. அந்த கோலியத்து கீழே விழுந்துடுறாரு. தாவீது அந்த இடத்துல ஜெயத்தை அடைகிறாரு. இன்றைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எப்படி தாவீதுக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்தாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிரச்சனை ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. தாவீதுக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு. ஒரு சாதாரணமான மனுஷனை கூப்பிட்டு யார்ப்பா ஜெயிப்பான்னு கேட்டால் ஈஸியாக சொல்லிடலாம், கண்டிப்பாக அந்த கோலியாத்துன்ற மனுஷர் தான் ஜெயிப்பார். அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், உயரமாக இருக்கார், ஹைட்டாக இருக்கார், நல்லா எல்லா யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இவர்கிட்ட தான் இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு யாரையாவது கூப்பிட்டு நடுவராக நிப்பாட்டி வச்சுருந்தா கூட அவர் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவன் அந்த இடத்துல தாவீதுக்கு வெற்றியை தராரு. ஏன்னா தாவீது தன்னோட முயற்சியில் அவர் வந்து அந்த யுத்தத்தில் போய் கலந்துக்கலை, தேவனுடைய நாமத்தை சொல்லி அந்த யுத்தத்தில் அவர் போகிறாரு, அவர் ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையிலையும் எவ்வளோ போராட்டத்தை நீங்கள் பிரச்சனையை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகளை பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த பிரச்சனைக்கு நேராக நீங்கள் போகிறது ஸ்ட்ரெயிட்டாக போய் சண்டை போடுறது இல்லை, தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துங்க. அதுதான் நமக்கு இருபுறமும் பாதுகாப்பான பட்டயம், அவரோட வார்த்தை. எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது இயேசுவின் நாமத்தினால அது வாய்க்காதே போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அறிக்கையிடுங்க. உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது வாய்க்காதே போகும். வசனம் அதான் சொல்லுது, உருவாக்கப்படும், உனக்கு பிரச்சனையே வராது, உனக்கு போராட்டமே வராது, உன் வாழ்க்கையில் கவலையே இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லலை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் பிரச்சனை உருவாகும், ஆனால் அது வாய்க்காதே போகும். எந்த நேரத்தில் வாய்க்காதே போகும்னா, தேவன் உங்களோட இருக்கும்போது அந்த பிரச்சனை கண்டிப்பாக வாய்க்காமல் போகும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, ஆண்டவர் உங்களுக்கு சார்பாக சகலத்தையும் மாற்றுவார். இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் பிரச்சனையிலேயே நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அநேகர் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல ஒரு வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்களோடு நீர் இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தாவீதோடு கூட இருந்து வெற்றியை தந்த தேவன் எங்களோடு கூட இருந்தும் எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பிரச்சனைகள் மீது நாங்கள் ஜெயம் எடுக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பீராக,
எங்களை வழி நடத்துவீராக. எங்களுடைய பிரச்சினையின் தீர்வாக நீர் இருக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீரே பெரியவர், பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு என்ற நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.